இப்ப வரிசையா அரசர்கள்லாம் வருகிறார்கள், வந்து இப்படி இப்படி ரிவர்ஸ்ல குறி பார்த்து தண்ணீர்ல பார்த்து கொண்டு அந்த வட்டத்துல நுழைஞ்சு மீனை போய் அடிக்கணும், மேல சுழலுகிற மீனை அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் தவறுகிறது, கொஞ்சம் கொஞ்சம் திருஷ்ட தூய்மன் சொல்றான், இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என் தங்கை அப்படின்னு. ஆனால் எவ்வளவு தள்ளியது அப்படின்னா உளுந்தளவு, கடுகளவு, எள்ளளவு தள்ளிக்கிட்டே போகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாகுது எல்லாருக்கும். அங்க இருக்கிற எல்லா ராஜாக்களும் ட்ரை பண்ணியாச்சு, முயற்சி பண்ணியாச்சு, யாராலும் நெருங்க முடியல. அப்போ பிராமண வடிவத்தில் அந்தனர்களுக்கு மத்தியில் அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கிறான். கிருஷ்ணன் வந்தவன் பார்த்துட்டான், வந்திருக்கிறான் அர்ஜுனன் அப்படிங்கிறது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பலராமன் ஒரு குத்து குத்தி சொன்னான், அதை பார், அந்த பிராமணர்களுக்கு மத்தியில் அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிவிட்டான் கிருஷ்ணன். இப்போ அரசர்கள் யாரும் வில்ல வளைக்கல அப்படின்ன உடனே அர்ஜுனன் பிராமண வடிவத்தில் இருக்கிறவன் எந்திரிச்சு கேட்டான், நாங்கள் முயற்சி பண்ணலாமான். திருஷ்டத்யுமனுக்கும் தெரியும், துருபதனுக்கும் தெரியும், அர்ஜுனனை தவிர வேற எவனும் இந்த காரியம் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால தாராளமா செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா செஞ்சவன் கண்டிப்பா அர்ஜுனா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம், தாராளமா செய்யலாம். அர்ஜுனன் எழுந்திருச்ச உடனே அங்க அந்தனர்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களாம், சத்திரியனை விட நாமெல்லாம் ரொம்ப வசந்தவங்கன்னு உலகத்துக்கு தெரியணும், போ 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 அப்படின்னு. அவன் நேராக வந்தான், வில்லை எடுத்தான், அதே மாதிரி ரிவர்ஸில் குறிப்பாத்தான், அடித்தான், கரெக்டாக அந்த மீன் விழுந்தது. அந்த மீன் விழுந்த உடனே ஓடி வந்து பாஞ்சாலி அவன் கழுத்தில் மாலையை போட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும் அர்ஜுனனை தவிர வேறு யாரும் இந்த காரியத்தை பண்ண முடியாது, அவர்கள் மறைந்து வாழுகிறார்கள், எனவே இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்னு முடிவு பண்ணியாச்சு. உடனடியாக அரசர்கள் எழுந்தார்கள், எங்களை அவமானப்படுத்திட்டேன், யாரோ ஒரு வில்லை வளைக்கிறான் அவனுக்கு மாலை போட வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சண்டை ஆரம்பமாச்சு. அது பாஞ்சாலியோட ஜாதகம், அப்படி அவளுக்கு வந்து என்னன்னாலும் முதல்ல சண்டை தான் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கும், அப்படிப்பட்ட உக்ரகமான நேரத்தில் தோன்றியவள் அவள். அந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு. பீமன் மற்ற எல்லா அரசர்களையும் விரட்டி விட்டு இந்த ஐந்து பேர் பாஞ்சாலியை எடுத்துக்கொண்டு எல்லா அரசர்களையும் விரட்டி விட்டு நேராக வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்திருக்கிறாள் குந்தி தேவி. அவளுக்கு தெரியாது பிள்ளைகள் போய் இது மாதிரி பாஞ்சாலிய மனமுடித்து கொண்டு வருகிறார்கள்னு தெரியாது அவளுக்கு, அம்மாக்கே சொல்லல. அவங்க வழக்கமோல இவங்க பிராமணர்களாக போய் பிக்ஷை எடுத்துட்டு வருவார்கள். அதே மாதிரி வாசல்ல நின்று கொண்டு தருமன் சொன்னா, அம்மா நாங்கள் ஒரு பிக்ஷை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அம்மா நாங்கள் ஒரு பிக்ஷை கொண்டு வந்திருக்கிறோம்னு வழக்கம் போல சொன்னான். அம்மா என்ன நினைச்சாலோ தெரியல, பட்டுன்னு அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஐந்து பேரும் பங்கிட்டு உண்ணுங்கள்னா. இவன் கொண்டு வந்திருக்கிறது பாஞ்சாலியே, அதை தான் சொல்றான் ஒரு பிக்ஷை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அம்மா உள்ளேந்தே அவசரப்பட்டு சொல்லிட்டா, என்ன ஐவரும் சமமாக பங்கிட்டு உண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அம்மா மறுபடியும் வெளியில வந்து பார்த்துட்டு சொல்லுன்னா, அதான் சொல்லிட்டேனப்பா ஐவரும் சேர அருந்துங்கள்னு சொல்லிட்டே வெளியில வந்து பார்த்தவ, ஆ எண்ணினைந்தேன் எண்ணுரைத்தேன் என்றாள். ஐயோ நான் என்ன நினைச்சேன், என்ன சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேனே அப்படி. ஆனா அப்பதான் தருமன் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை நீ சொன்னது வேத வாக்கு, ஐவரும் அவளை மணப்பது என்று தீர்மானித்தோம் அப்படின்னா. இந்த ரெண்டு விஷயம் இந்த இடத்துக்குள்ள இருக்கு. நாம என்ன ஏதுன்னு தெரியாமையே சில விஷயங்களை சொல்லிவிட்டு பின்னால ரொம்ப கஷ்டப்படுவோம். அவ்வளவு சிக்கலான விஷயம் இந்த நாக்கு, கொஞ்சம் யோசிச்சு சில வார்த்தையை பேசணும், யோசிக்காம எதையாவது ஒன்று பேசிடுறது அப்புறம் அது என்ன விளைவு வருது அப்படிங்கறதெல்லாம் தெரியாம கஷ்டப்படுறது. இந்த ரெண்டடி இருக்கு பாருங்க நாக்கு, இதை சரியான கண்ட்ரோல்ல வச்சிருந்தா ஆறடி மனுஷன் கண்ட்ரோல்ல இருப்பான். இந்த ரெண்டடி நாக்கு அது இஷ்டத்துக்கு ஆட விட்டோம்னு வச்சுங்க, ஆறடி மனுஷன் காணாமல் போயிடுவான், இல்லாட்டி ஆறடி நிலத்துக்குள்ள போயிடுவான். அவ்வளவு வலிமையானது இந்த நாக்கு. நம்ம சில விஷயம் சொல்லுவோம், யோசிக்காம பேசுவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி பாருங்க. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவருடைய அத்தை அந்த பிள்ளைய வளர்த்தா, மகனை விட மேலாக வளர்த்தா அத்தை. பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, தன்னுடைய மகளையே திருமணம் பண்ணி கொடுத்துட்டா. அந்த பையனையும் தான் தான் வளர்த்துருக்கிறோம், தன் பொண்ணையும் கொடுத்துருக்கிறோங்கிறதுனால கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவாங்க.
லேட்டா வந்தா ஏன் லேட்டா வர அப்படிம்பா, ஏன் பணம் செலவு பண்ற அப்படிம்பா. தாயார் ஸ்தானமும் அவதான், மாமியார் ஸ்தானமும் அவதான். கொஞ்சம் உரிமை எடுத்துக்குவா. இவர் கொஞ்சம் அழுத்துக்க ஆரம்பிச்சார். என்ன இப்படி அம்மாவாவும் மாமியாராவும் அவளே ஆயிட்டதால கொஞ்சம் ஓவரா டாமினேட் பண்றா, எல்லாத்துலயும் தலையிடுறா அப்படின்னு ஒரு நினைப்பு. ஒரு நாள் வந்துட்டு இவர் லேட்டா வந்துட்டு மாடிக்கு இப்படி போயிருக்கிறார். அப்படி போற போது அந்த அம்மா என்னமோ ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் ஏதோ ஒரு மரியாதை உள்ளவர் தான், ஒரு கோபத்துல சொல்லிட்டாரு, ஏன் இப்படி இருந்து என் பிராணனை வாங்குற அப்படின்ட்டு மேல போயிட்டார். ஏன் இப்படி இருந்து என் பிராணனை வாங்குற அப்படின்னு. மறுநாள் காலம்பரம் அந்த அம்மா தூக்கில தொங்கிவிட்டார். அவர் நினைச்சு 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 அழுதார். நான் ஒண்ணுமில்லாம இருந்த எனக்கு வாழ்வு கொடுத்தவ அவதான், என்னை உருவாக்குனது அவதான், என்னமோ ஒரு அவசரத்துல ஒரு எரிச்சல்ல ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன், நீ இருந்து ஏன் இருந்து பிராணனை வாங்குற அப்படின்னு. ஓ, இருந்தாதானே பிராணனை வாங்குறோம், செத்தே போயிட்டாரு. நீங்க எத்தனை முயற்சி பண்ணாலும் அவன் உயிரை திரும்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. நம்ம அவசரத்துல சொல்லுகிற ஒரு சொல்லு இருக்கு, கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இது நமக்கு தெரியறதே இல்லை. ஏன் நான் அப்படி சொன்னா என்ன அப்படின்லாம் பல பேர் பேசுவேன். ஒவ்வொரு சொல்லையும் யோசிச்சு சொல். இந்த சொல் எப்படி இன்னொருத்தரை பாதிக்கும், நம்ம இந்த சொல்ல பயன்படுத்தலாமா கூடாதா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே பிரச்சனை வராது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் யோசிச்சா பேச்சே வராதுனார். பிரச்சனையே இல்லையே, எவ்வளவுக்குள்ள பேசாம இருக்கிறோமோ அவளுக்கு நிம்மதி தானே. சும்மா லொடலொடலுடன் எதையாவது உளறித்தானே எல்லாம் பிரச்சனையை வர வச்சுக்கிறோம். லூஸ் டாக் அப்படிமா இங்கிலீஷ்ல, தேவையில்லாம என்னத்தையாவது உளர்றது, அதான் பெரிய பிரச்சனைக்கே காரணம். இன்னொன்னு சொல்றேன், மனசுல பதியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ராஜாக்கு தெனால்ராமன் மாதிரி, விகடகவி மாதிரி ஒரு ஆளு லொடலுடலுடன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு நாள் காட்டு வழியா வர்றான் அரண்மனைக்கு. அப்ப அங்க ஒரு மண்ட ஓடு கிடந்தது கீழ். அந்த மண்ட ஓட்டை இப்படி ஆச்சரியமா பார்த்து, இந்த மண்ட ஓடு எப்படி இங்க வந்தது அப்படின்னு இவன் தன்னை அறியாம வாயை விட்டு கேட்டான். இவனுக்கு ஆச்சரியம், அந்த மண்ட ஓடு சொல்லுச்சு, வாயை அடக்காததால் வந்தேன் அப்படி மண்ட ஓடு. அடே, மண்ட ஓடு பேசுது, நமக்கு தான் பிரம்மையா அப்படின்ட்டு மண்ட ஓட்டை பார்த்து, நான் உன்ன கேட்டேன் பதில் சொல்றேன், நீ தான் பேசினியா, எப்படி வந்தேன்? வாயை அடக்காததால் மண்ட ஓடு மறுபடியும் பேசு. இந்த பயலுக்கு ஒரே ஆச்சரியம், மண்ட ஓடு பேசுது, மண்ட ஓடு பேசுது. குதிச்சுக்கிட்டு நேரம் அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட சொன்னான். அந்த ராஜா இவன் பல சமயம் ஒளறி இருக்கிறதால சொன்னான், ஒளராதே, நீ ஏதாவது ஒளருவே, தெரியாம பேசுற, என் நேரத்தை வீணாக்காத இந்த இடத்த விட்டு போகணும். இல்ல இல்ல, நிஜம்மா, மண்டை ஓடு பேசுது, நீங்க வந்து பாருங்கோ அப்படின்னு. டேய், நான் வருவேன், என் நேரம் மட்டும் வீணா போச்சு, அப்புறம் எனக்கு என்ன கோபம் வரும் தெரியாது, நம்புவாங்களா யாராவது? எரிச்சல் அங்கேயிருந்து ராஜா வந்து நின்றுகிட்டு என்னன்னா, இவன் மண்டை ஓட்ட பார்த்து கேட்டான், இந்த மண்டை ஓடு இங்க எப்படி வந்தது அப்படின்னா, ஒண்ணுமே அந்த மண்டை ஓடு பேசல, இப்போ ஒரு வார்த்தை வரல, ஒரு சத்தம் வரல. அய்யோ, இப்ப பேச மாட்டேங்குதுன்னா ராஜா சொன்னா, எரிச்சலை உண்டு பண்ணாத, என்னைக்குமே மண்டவோடு பேசாது, நீ என் பொய் சொல்லி என் நேரத்தை கெடுத்துட்ட. இல்ல மகாராஜா, நான் வரும்போது பேசு. மறுபடியும் கேட்டா, நீ எப்படி இங்க வந்தேன்? மண்டவோடு பேசவே. ராஜாக்கு எரிச்சலா போய் கத்திய வாழை உருவி, இந்த விகட கவி இருக்கான் பாருங்க, பழியன் அவன் தலையை வெட்டினான், தலை துடிச்சுக்கிட்டு போய் அந்த மண்டவோட்டுக்கு பக்கத்துல விழுந்தது. ராஜா அந்தாண்ட போன உடனே அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த மண்டவோடு சிரிச்சுக்கிட்டு அந்த தலையை பார்த்து கேட்டது, நீ எப்படி வந்த? இது சொல்லிச்சு, வாயை அடக்காததால் அவசரப்பட்டு போய் கூட 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 உளராம இருந்திருந்தா இந்த ஆபத்து வருமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவடு. வார்த்தை எச்சரிக்கையா பேசணும். ஒரு சொல் தப்பா பேசிட்டோம், விளைவு விபரீதமா பே. நம்ம இன்னொருத்தர் பேசுற போது என்ன வேணாலும் பேசுவோம், என்ன நினைப்புல வேணாலும் என்ன வேணாலும் சொல்வோம். அதை விட ஆபத்து உலகத்துல ஒண்ணு கிடையாது. யோசிச்சு சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தையும். இப்ப அவசரப்பட்டு பேசிவிட்டால் குந்தி ஒரு வார்த்தை, விளைவு எவ்வளவு மோசமா போச்சு. ஐவரும் சேர அருந்துவீர் அப்படின்னு விட்டா, தருமனும் சொல்லிட்டான், எங்கள் அபிப்பிராயமும் அதுதான் அப்படின்னு. நான் இதைதான் ஆனந்த விகடல்ல மனசே ஒரு மந்திரச்சாரி கட்டுரை எழுதும் போது எழுதியிருந்தேன். நாம நினைக்கிற அளவுக்கு தருமன் உயர்ந்தவன் அல்ல. நாம் ரொம்ப காலமா சொல்லிக் கொண்டு வருகிற அளவுக்கு தருமன் அவ்வளவு உயர்ந்தவன் அல்ல. அவன் மனசுக்குள்ளேயும் ஆசா பாசங்கள் உண்டு, குரூரம் உண்டு, கோபம் உண்டு, தாபம் உண்டு. மனிதர்கள கொஞ்சம் பரவாயில்லன்னு வேணா சொல்லலாமே ஒழிய, அவன் உலக மகா உத்தமெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி ஒரு கெட்ட பழக்கம்னா, ஏதாவது ஒருத்தனை பத்தி ஒரு அபிப்பிராயம் ஃபார்ம் ஆயிட்டா, அவன் கெட்டவன் நினைச்சுட்டா கெட்டவனே தான், நல்லவன் நினைச்சுட்டா நல்லவனே தான். அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அத மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப வித்தியாசமான ஆளு, எவ்வளவு பெரிய புராணங்களை கையில எடுத்தா கூட என் மனோதர்மத்துக்கு ஏற்பத்தான் கையாளுவேன். ஏற்கனவே எல்லாருமே அப்படியே சொல்லிட்டாங்களே, அதேபடி நான் சொல்லுன்ற கட்டாயம் எல்லாம் எனக்கு கிடையாது. தருமனை பற்றி ரொம்ப உயர்வா நாம சொல்றமே ஒழிய, தருமனுக்குள்ளேயும் ஆசா பாசங்கள் நிறைய உண்டு.
இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஏன் சார் இதெல்லாம் இப்ப சொல்லணுமா இந்த காலகட்டத்தில், எனக்கு தர்மனை காப்பாத்துறது முக்கியமே இல்லை, மனுஷனை காப்பாத்துறது முக்கியம். மனுஷன் என்ன நினைக்கிறான், நம்மகிட்ட நிறைய கெட்ட எண்ணம் இருக்கே, நாம முன்னேற முடியுமா முடியாதா, இப்படி இருந்தவன் தான் ஒசந்திருக்கிறா, நீ மனசு வச்சா நீயும் உயரலாம். நாம ஒசரணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன், ஒழிய தர்மனை கேவலப்படுத்தணும் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஏன் சார், அர்ஜுனன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன ரைட் இருக்கு, எனக்கு அந்த மனசுல அபிப்பிராயம் இருக்குன்னு சொன்னாலே எப்படி அந்த அபிப்பிராயம் வரலாம்? தம்பி அர்ஜுனன் ஜெயிச்சவ, அவன் தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா பெருந்தன்மையா? இல்ல, ஆசை இருக்கு தருமனுக்கு. எவ்வளவு பெரிய மனிதர்கள் நாம் சொல்லுகிறோமோ அவர்களுக்கும் கீழான தாழ்வான எண்ணங்கள் இருக்கவே செய்யும், அது மனித பிறவியினுடைய இயல்பு. இதை எதுக்கு சொல்றேன், சில பேர் தனக்கு சில எண்ணங்கள், நம்ம ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடுவோம், நம்ம ரொம்ப இவ்வளவு தப்பா நினைக்கிறோமே, அவ்வளவு தப்பா நினைக்கிறோமே, பெரிய பெரிய மனுஷன் இதை விட தப்பு தப்பா நினைச்சிருக்கான். அதை உடைச்சாதானே ஒரு தன்னம்பிக்கை வரும், அதை உடைச்சாதானே மேல வரணுங்கிற எண்ணம் வரும், அதுக்காக உடைக்கிறோம். சரி, அது வேற ஒரு ஆராய்ச்சிக்கு போகும். இப்ப ஆராய்ச்சி சொற்பொழிவல்ல, கதை சொல்ற இடம். தருமன் சொல்லிட்டான், அம்மா என் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னுட்டான். இப்ப என்ன பண்றது, ஐவரும் சேர அருந்துவதை தவிர வேற வழி இல்லை, முடிவாயி போச்சு. இதுக்குள்ள துருபத்தனுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது மாதிரி போனார்களே, இவர்கள் யாருன்னே தெரியலையே, அந்தனர்கள் மாறி வந்தார்கள், பெண்ணை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள், போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்புனான் ஒற்றர்களை எல்லாம். அவன் சொன்னான், வந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவர்கள் பாண்டவர்கள் மாதிரி தான் தெரியுது, எனக்கு தெரிந்து அவர்கள் பிராமணர்கள் அல்ல, பஞ்ச பாண்டவர்கள் தான், எனவே சரியான இடத்துல தான் திரௌபதி போயிருக்கா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அவன் ஒன்னும் துக்கமா இல்லை வருத்தமா இல்லை, அதனால நல்ல காரியம் சரியாக நடந்திருக்கிறது அப்படின்னு. சரி, இனியும் மறைத்து பிரயோஜனம் இல்லை, ஐந்து பேரையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு துருபத்த மகாராஜா அவங்களை டெஸ்ட் பண்றான். அஞ்சு பேரும் வரும்போதே பாருங்க, தர்பை சமித்து பிராமணர்களுக்கு உரிய யஜ்ஞ திரவியங்கள்லாம் வச்சிருக்கிறான், அப்புறம் அவங்க படிக்க வேண்டிய வேத நூல்கள் அதெல்லாம் ஓலையில எழுதி வச்சிருக்கான், இன்னொரு பக்கம் சத்திரியர்களுக்குரிய வில் போன்ற கருவிகளை எல்லாம் வச்சிருக்கான், இப்படி இன்னொரு பக்கம் வைசியர்களுக்குரிய வணிகமான விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். உள்ள நுழைஞ்ச உடனே இவங்க எதை தொடறாங்க எதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு. உள்ள நுழைஞ்ச உடனே இப்படி தேடி 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 இப்படி பார்த்து இந்த வந்தவன்லாம் பிராமணனுக்குரிய சமித்தையோ தர்பையோ எதையுமோ தொடல, நேரா வந்தா வில்லு கருவி இதெல்லாம் எடுத்து பார்த்து நல்லா இருக்கே, வாழ் நல்லா இருக்கேன்னு அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். இவர்கள் சத்திரியர்கள் என்று முடிவு பண்ணிட்டு, நாம் கண்டுபிடிக்க வேண்டி நினைத்து அவர்கள் தான் பாண்டவர்கள் தான் என்று துருபதன் முடிவுக்கு வந்தான். இப்ப கூட இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சைக்காட்ரி சைக்காலஜி படிச்சவங்க ஒருத்தர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு குழந்தைய ஒரு ஏழு ஐட்டம் வச்சு அது எதை எடுக்குதோ அதை பொறுத்து அவருடைய கேரக்டரை டிசைட் பண்ணுவேன். சாக்லேட் எடுக்குதா, புக்ஸை எடுக்குதா, இல்லாட்டி வந்து சாப்பிட்ற ஐட்டத்தை எடுக்குதா, இல்லாட்டி பேனா மாதிரி எடுத்து குடையுதா, கயட்டி பார்க்குதா, அதனுடைய மைண்டு செட் எப்படி இருக்குது, மைண்டு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வச்சுருப்பாங்க. அதனால் எதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு கேரக்டரை டிசைட் பண்ணுறது இப்போ சைக்காலஜி டெஸ்ட். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டு டெஸ்ட்டு அது பாரத கதையில இருக்கு, என்னுடைய நோக்கம் அதுதான். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற போது இந்த கான்செப்ட கையாண்டிருக்கிறான்னு சொல்றதுதான் என்னுடைய நோக்கம். அந்த வில் இதெல்லாம் கையில எடுத்த உடனே இவர்கள் சத்திரியர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் உடனே அஞ்சு பேரையும் கூப்பிட்டு துருபதன் கேட்கிறான், நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க பஞ்ச பாண்டவர்கள் தானே? ஆம். சரி, அர்ஜுனன் தான் ஜெயிச்சிருக்கிறான், ஆனா இவளை நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், அர்ஜுனுக்கு கொடுக்கட்டுமா? தருமன் சொன்னா, இல்லை, எங்கள் ஐந்து பேருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆணுக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி ஐந்து மனைவிங்கெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு, ஆனா வேத காலத்திலேருந்து ரெண்டே ரெண்டு பெண்களுக்கு மட்டும்தான் பல கணவன் இருந்ததா செய்தி இருக்கு இதிகாசத்துல, விளக்க முடியாது, எங்க அஞ்சு பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மறுத்துட்டான், துருபதனால கொடுக்கறதுக்கு மனசு வரல. அப்போ வேத வியாசரே வந்து இந்த பாஞ்சாலியின் பிறப்பு ரகசியத்தை சொல்றார். பூர்வ ஜென்மத்தில் அவன் நலாயினியா பிறந்தா, அப்படி நலாயினியா பிறந்தவள் ஐந்து முறை சிவபெருமானை வேண்டி இருக்கிறாள், தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ முடியாம, பதிம் தேகிம் பதிம் தேகிம் பதிம் தேகிம் அப்படின்னு. அப்போ ஐந்து கணவன்மார்கள் அவளுக்கு அமைய வேண்டும் என்று சிவபெருமானே வாக்கு கொடுத்திருக்கிறார், அது இப்ப பலித்தமாகி இருக்கிறது. ரெண்டாவது, இந்த பாண்டவர்கள் தத்துவ ரீதியா பார்த்தா பாண்டவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பொறிகளை போல புலன்களை போலன்னா மனசு போல பாஞ்சாலி, அஞ்சு பொறி புலனுக்கும் ஒரு மனசு தான் இருக்க முடியும், அது மாதிரி இந்த ஐவருக்கும் உரியவளாக அவள் விளங்க வேண்டியது கடமை. இன்னும் நிறைய பூர்வ கதைகள் உண்டு அவளுடைய பழைய பிறவிகளை எல்லாம் சொல்லி, எனவே அவள் ஒவ்வொரு பிறவியிலேயும் இப்படி ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டே வந்ததாலே அது இந்த பிறவியிலே அது நியமனமாக வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிட்டது.
அது இப்போது பலிக்கிறது அப்படின்னு சொன்னா, சில வேற வழி இல்ல, வியாசரே வந்து சொல்றாரு இனிமே என்ன பண்றது அப்படின்னு. ஐந்து பேருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டான் துருபதன். நான் இந்த கதைகளை எல்லாம் இந்த நூற்றாண்டுல சொல்ற போது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா திங்க் பண்றவங்களுக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணும். இதெல்லாம் தப்பு இல்லையா சார், இதெல்லாம் சரியா சார், இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமா? நீங்க யூ ஒன் பிலீவ், ஒரு லேடிஸ் காலேஜ்ல நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் எழுந்து இதே கேள்வி கேட்டா, பஞ்சாலி அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாரத கதை வருது, நீங்க கூட சொல்றீங்களே, அப்ப நாங்களாம் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது என்ன முட்டாளாக்கணுமா? இப்ப நம்ம நம்ம ஜனங்க எல்லாருக்கும் தான் அறிவாளி ஆகணும்ன்ற ஆசையே கிடையாது. அடுத்தவனை முட்டாளாக்கணும் தான் ஆசையே ஒழிய, தான் அறிவாளி ஆகணும்ன்ற ஆசையே கிடையாது. எப்படியாவது அடுத்தவன் வாய அடைக்கணும், அதான் நோக்கமே ஒழிய, தான் அறிவாளி ஆகணுமா இல்லையாங்கிற நோக்கமே கிடையாது. கேட்கறா அந்த பொண்ணு என்ன எஞ்சி கேட்கறா, ஏன் சார் பாரத கதை நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா, அஞ்சு பேரை பஞ்சாலி கல்யாணம் பண்ணிக்கிட்டாள், ஆமா, அப்ப நாங்களாம் ஏன் பண்ணிக்க முடியாது? பண்ணிக்குங்க, நான் என்ன வேணாம் சொல்றேன், பண்ணிக்குங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க, அப்ப கற்பு ஒழுக்கம் அதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடாதா? அப்ப பாரத கதையெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது இல்லையா? நான் சொன்னேன், இந்த பாருமா ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், பாஞ்சாலி அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பண்ணிக்கிட்டுமான்னு மட்டும் நீ கேட்கறியே, பாஞ்சாலி நெருப்புல இருந்து வந்தா, நீ நெருப்புல இருந்து வந்தியோ? அவ நெருப்பு அக்னிலேருந்து வெளியில வந்தான்னு கதை வருது, நீ நெருப்புலேருந்து வந்தேன்னா நீ அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கு எல்லாம் எக்ஸப்ஷனா இருக்கு விதியுடைய, நெருப்புலேருந்து யாராவது வந்தாங்களா உலகத்துல? எல்லாம் கருப்பையிலேருந்து வந்தாங்களே ஒழிய நெருப்புலேருந்து வந்தவங்க யாரும் கிடையாது. நான் சொன்னேன், நீ இல்லாட்டி இப்படி ஒண்ணு பண்ணுவோம், என்ன மறுபடியும் நீ வேணா நெருப்புக்குள்ள போயிட்டு வெளியில வா, வந்தேன்னா அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கும். அப்ப என்ன முட்டாளாக்கணும் கேட்டா, நான் மட்டும் என்ன முட்டாளாக்காம இருக்க முடியுமா? எதுக்கு சொல்றேன், ஒரு வீம்புக்கு கேள்வி கேட்கணும், வீம்புக்கு கேட்க கூடாது, யோசிச்சு பார்க்கணும். இது வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்ட், இந்த கதையினுடைய அமைப்பு. பாஞ்சாலி ஐந்து பேரை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை, அதனால அதையெல்லாம் நம்ம மேற்கோளா எடுத்துக்கூடாது, இந்த காலத்துல அப்படி இருக்கக்கூடாதான். அதுல இருந்து நல்ல ஐடியாலஜி, கருத்து, கான்செப்ட், இன்னைக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும். கதையினுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, இப்படி பார்த்தா எதுல வேணாலும் பண்ணலாம், எல்லாத்துலயும் சொத்து இருக்கு, எதுல வேணாலும் கேலி பேசலாம், அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ பாண்டவர்கள் ஐந்து பேரும் திருமணம் செய்வதுன்னு அவருடைய அந்த கற்பினுடைய நெறிக்கு ஏற்ப திருமணம் முடிவாயிடுச்சு.